சிங்கத்தின் மிஞ்சரி. Thank you.
அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் அடியோ தோழி அம்மா ஆறு எழுத்தில் அடங்கியதோ திருப்புகழ் திருப்புகழை ஏற்றியதோ அருணகிரிநாதர் அருணகிரிநாதருக்கோ முருகன் முருகன் பிறந்ததோ சரவண பொய்கை சரவண பொய்கை என்றால் கங்கை கங்கை மகாலட்சுமி அடியோ தோழி அம்மா இந்த மகாலட்சுமி ஆச்சம் பொருந்திய இச்சபை தண்ணில் அமர்ந்திருக்கோம் என் தாய் தந்தவ பாரவனருக்கும் சீரா சிறுமியர்களுக்கும் நாடக நண்பர்களுக்கும் உட்கார் உறவினர்களுக்கும் இன்னும் உள்ளூர் அயலூரில் இருந்து நாடகத்தை கண்டு கழிக்க வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இன்னும் அண்ணாமலை மாமா அவர்களுக்கும் ஏழுமலை அண்ணன் அவர்களுக்கும் இன்னும் தாமோதரன் அண்ணன் அவர்களுக்கும் இன்னும் நாடக நண்பர் அனைவருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இருக்கட்டும், இப்பேற்பட்ட சபையில் முன்னதாக யான் என்ன ஆடிப்பாடு தெரிகின்றேனே, நான் யார், யார் யாருடைய மனைவி, எனது விளக்கம் ஏதாக அம்மா உன அறியாம இருக்கக்கூடிய தாதி பெண்ணு எனக்கு தெரியுமா, நீ யாரு, உன்னுடைய பேரன் கணவர் பேரன்னு அமர்ந்திருக்காங்க பத்தியா, மாதா பிதா குரு அதோ தெய்வம் அவங்களுக்கு விவரமா விளக்கம்மா எடுத்து கூறம்மா. இதோ மஞ்சள் கருவில் இருந்து என்ற சத்தத்துடன்
அவதம் நெற்றிக்கன் திரிசூல மணிமந்திரம் என்று சொல்லக்கூடிய ஐந்துமா மணிமந்திரத்தோடு இந்த பாராகி ரோஞ்சத்திலே பராசக்தியாக யான் முதலில் தோன்றினேன். பராசக்தியாக தோன்றிய அப்படி தோன்றி இந்த பாராகி ரோஞ்சத்தை உற்று நோக்கி பார்த்தேன். நாம் எதற்காக உற்பணம் செய்யப்பட்டோம்? பூமி பாரத்தை தீர்க்க வல்லவா நாம் உற்பணமானோ? அப்படியானால் பூமி பாரத்தை தீர்க்க வேண்டுமே ஆனால் நமக்கு உற்ற துணை ஒன்று வேண்டும். துணை ஒன்று வேண்டும் என்று கையில் துணி மண்ணெடுத்து நான் ஜனம் செய்த தருணத்தில் கொண்டு வந்த ஐந்து மா மணிமந்திரத்தை உச்சரித்து பூமியின் மீது படியீர் என்று அடித்து அந்த தருணத்திலே அன்னையே என்று ஒரு பிண்டம் ஓடி வந்தது. அந்த பிண்டமாகப்பட்டது தன்னை அன்னையே என்று கூறியமையா இது தமக்கு உட்ட துணை அல்ல என்று கருதி அன்னவத்தை நெட்டிக்கண்ணினால் எடுத்து சாம்பலாக்கி ஆமா இரண்டாவதாக மண்ணெடுத்து ஐந்து மா மணிமந்திரத்தை உச்சரித்து பூமியின் படியீர் என்று அடித்து ஆமா அன்னையே என்று ஒரு பிண்டம் ஓடி வந்தது. மற்றொரு பிண்டம் ஓடி வந்தது இது முன் தமக்கு உற்ற துணை அல்ல என்று அன்னவற்றையும் நெட்டிக்கணியால் எடுத்து சாம்பலாக்கினேன். மூன்றாவதாக பிடிமண் எடுத்து ஐந்து மா மணிமந்திரம் என்று சொல்லக்கூடிய அவித நெட்டிக்கம் திரு சூழ மணிமந்திரம் என்று சொல்லக்கூடிய ஐந்து மா மணிமந்திரத்தை உச்சரித்து பூமியின் மீது வடீர் என்று அடித்து பெண்ணே என்று இதுதான் தமக்கு உற்ற துணை என்று இந்த வாராகிய பிரம்மத்திலே பிடி மண்ணால் உற்பணம் செய்யப்பட்டமையால் அந்த பிண்டத்திற்கு வரமனார் என்று பெயர் சூட்டி அன்னவரை மாலையிடும்படியாகத்தானே வேண்டினேன். அப்படியான் கூறும் தருணத்தில் அன்னவர் யாது தெரிவித்தார் என்றால் கேளு பெண்ணே, யார் உன்னை மாலையிடுவதற்கு கட்டவா? என்னை உறுப்பணம் செய்வதற்கு முன்னதாக இதோ இரண்டு சாம்பல் மேடுகள் உள்ளனவே, இது எதனால் வந்த சாம்பல் மேடு என்று கூறினார். அன்னவற்றிற்கு உயிர் கொடுத்தால் யான் உன்னை மாலையிடுகிறேன் என்று கூறினார். அவ்வண்ணமே அன்னவர் சொல்லை சிறமேற்கொண்டு ஐந்து மா மணிமந்திரத்தை உச்சரித்து அந்த உயிரினைத்த இரண்டு பிண்டத்திற்கும் உயிர் கொடுத்து அன்னையே என்று வந்த பிண்டத்தை என் முதல் மகன் கன கஜனாக பாவித்து அன்னவனை என் அருகாவில் அமர்த்து தங்கையே என்று வந்த மற்றொரு பிண்டத்திற்கு உயிர் கொடுத்து எனது அண்ணன் மகா மணிமந்திரத்தை பரமசிவருக்கு தாரவார்த்து கொடுக்கும்படியாக தன்னை கட்டளையிட்டார். ஆமாண்டா, அப்படி யான் என்னை என் நெத்திக்கண்ணினை பிடுங்கி பரமனாருக்கு தாரவார்த்து கொடுத்து ஐந்து மணிமந்திரம் உட்பட என் நெத்திக்கண்ணையும் தாரவார்த்து கொடுத்து அப்படி தாரவார்த்தை நெத்திக்கண்ணை பிடுங்கி கொடுக்கும் தருணத்தில் ரத்தம் வெள்ளமாகப்பட்டது. தலையில் சொட்டி கொண்டே இருந்த நெற்றியில் ஆமா அன்னவற்றை நிறுத்தும் பொருட்டாக எனது அண்ணாவாகிய மகாவிஷ்ணு குங்குமத்தை எடுத்து நெற்றியில் அழைத்து ஆமாண்டா குங்குமத்தை எடுத்து நெற்றியில் அழைத்தியுடன் ரத்தமாக பட்டது நின்றுவிட்டது. ஆகையினால் தான் பெண்கள் இன்றும் நெற்றில் திலகமிடுகிறார்கள். அதுவும் தவிர இந்த மந்திரத்தை யான் என்ன பரமசிவனுக்கு தார வார்த்தை கொடுக்காவிட்டால் வாராகிய ரோஞ்சத்திலே பெண்ணுக்கு தான் ஆண் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஆமா, அதை சரி செய்வதற்காக தான் மாதம் ஒரு முறை மாதவிடாய் என்று சொல்லக்கூடிய கெட்ட ரத்தத்தை வெளியேற்றி அன்னவருக்கு சத்தை குறைக்கிறாங்கடா, பெண்களுக்கு சத்தை குறைக்கிறாங்க. ஆமா, பெண் வலிமை குறைவாக இருக்கு, ஏழையான பலம் பெண்களுக்கு, அது குறைஞ்சது எதனால? இந்த மாதிரி சம்பவத்தினால் தான். அப்படி நெற்றி கண்ணினை பரமனாருக்கு தாரை வார்த்து கொடுத்து இப்போது ஆகிலும் தன்னை மாலையிட்டு மனவாட்டியாக ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று கேட்டேன். அதற்கு அன்னவர் யாது தெரிவித்தார் என்றால் பெண்ணே, பெண்ணே மாறாகியே பரமனாகி என்னை யார் உற்பணம் செய்தார்கள்? நீ அல்லவோ உற்பணம் செய்தார். அப்படி தனக்கு தன்னால் தான் உற்பணமானவையா? உனக்கு யான் என்ன மகன் முறையாகத்தானே வருகின்றது, நீயோ என்ன செய்முறையாகத்தானே வருகின்றது, முறையாகத்தானே வருகின்றது. அப்படி ஆனால் உன்னை யான் எப்படி மாலையிடுவேன் என்று கூறினார். அதற்கு யான் கூறினேன், என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதோ என்ன, நெடுநாளாக பருவதராஜனாகப்பட்டவன் புத்திரபாகியம் இல்லாமல் வேண்டி அகோர தவம் செய்து கொண்டிருக்கின்றான். அன்னவருக்கு மகள் பார்வதியாக ஜனித்தார். ஐந்து வயதானவுடன் உன்னை திருமண முறைப்படி திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கட்டளையிட்டார். கட்டளையிட்டார் பருவதராஜனுக்கு மகள் பார்வதியாக பிறந்து ஐந்து வயதாகி மங்கை மடந்த அறிவை தெரிவி என்று சொல்லக்கூடிய அடைந்தவுடன் பரமசிவனாகப்பட்டவர் தன்னை பெண் கேட்டு திருமணம் செய்து இதோ என்ன கைலாயத்தில் அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வரமாறித்துக் கொண்டிருக்கின்றார். அதுவும் தவிர இதோ தெரிவிக்கின்றேன். Yeah, that's it.
அழகை பார்ப்பதற்கு அப்படியா கண்கள் போதுமா ரெண்டு கண்கள் போதுமா தாயே கண்கள்.